அதிர்ஷ்டம் சேனல் மக்களுக்கு வணக்கம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் வருது அப்படின்னு ஊக்கப்படுத்துறீங்க. பட் இருந்தாலும் பல பேர், கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனலை பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நேற்று வந்து கொந்தளிச்சாங்க. எதுக்குன்னா, இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாமல் உயர் பதவியில் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்கு மோடி ஆட்களை நியமிக்க போகிறாரு, விளம்பரம் போட்டிருக்காங்க. இந்த விளம்பரம் வந்தவுடனே வெளியில் கார்ப்பரேட் கம்பெனி பெரிய பெரிய இடத்துல, இல்லை ஆர்எஸ்எஸ் அதிகமாக ஆர்எஸ்எஸ் தான், அவங்கெல்லாம் போய் இந்த இடத்துல ஜாயின்ட் ஆவாங்க. ஆர்எஸ்எஸ் காரர்களை கொள்ளைப்புறமாக மோடி வந்து பணியில் அமர்த்துறாருன்னு குற்றச்சாட்டு. அதில் என்ன இப்போ பிரச்சனைன்னு கேட்டிங்களா, ஏற்கனவே நிதிஷ்குமாரும் சிராக்கும் எதிர்த்தாங்க, ஆதரிச்சு அது யார், நாயுடு கட்சி. இப்போ திடீர்னு மோடி வந்து அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டா யாருக்கு அசிங்கம், நீங்கள் கேட்கலாம். மோடிக்கு தான் அசிங்கணும், மோடி தான் அசிங்கத்தை பார்த்தா பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது. யாருக்கு அசிங்கன்னா நாயுடு கட்சிக்கு தான் அசிங்கம். ஏன்னா வாலண்டியராக போய் இவங்க தான் போய் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி நாரா லோகேஷ் அவர் சொன்ன வார்த்தை, நாரா லோகேஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்திய அரசியலே இன்றைக்கி நாரா லோகேஷோட கண்ணசைவில் இருக்குன்னா அது மிக இல்லை. ஏன்னா அவர் தான் நம்ம நாயுடுவோட பையன். அவர் என்ன சொன்னார், யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார், புதிய விஷயங்களை வரும்போது நாங்கள் அடாப்ட் பண்ணிக்குவோம், அதாவது புதிய சிந்தனைகளை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேகமாக வேலை நடக்கணும். சுருக்கமாக சொன்னால் என்ன சொல்கிறார் அவர், எளிமையாக புரியணும்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்க. அதாவது வந்து அரசாங்க பஸ் நல்லதா தனியார் பஸ் நல்லதா, எதுங்க நல்லது, தனியார் பஸ்ஸில் சொகுசாக போகலாங்க, வேகமாக ஒழுங்காக வந்து நிறுத்துவாங்க, பயந்துட்டு வேலை செய்வாங்க. ஆனால் வந்து டிக்கெட் விலை ஏற்றுவாருன்னா அது பிரச்சனை இல்லை, வேலை செய்கிறானா அப்படிங்கிறது அவர் பாயிண்ட். ஆனால் நம்ம சாதாரண மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அரசு போக்குவரத்து இருக்கணுங்கிறது நம்ம பாயிண்ட். ஆனால் நாரா லோகேஷ் அப்படி சொல்கிறார், ஏன்னா ஹைதராபாத்தை உருவாக்கி இன்னைக்கு ஹைதராபாத்தின் சிற்பி அப்படின்னு அழைக்கப்படுபவர் நாயுடு. புதிய புதிய விஷயங்கள்லாம் வந்து ஹைடெக் சிட்டியாக மாற்றினார், அதனால தான் பசங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய நாமமாக அவருக்கு போட்டாங்க. ஏன்னா ஹைடெக் ஹைடெக்னு சொல்லிட்டு பெரிய ஆளுங்களுக்கு மட்டும், படித்தவங்களுக்கு மட்டும் பண்ணார், சாதாரண மக்களுக்கு எதுவும் பண்ணலங்கன்னா அவர் மேலே இருக்க குற்றச்சாட்டு. அதனால தான் ஹைடெக் முதல்வர்னே பேர், உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தெல்லாம் கரைச்சி குடித்தவர். அப்படிப்பட்ட சந்திரபாபுனுடைய பையன் நாரா லோகேஷ் சொன்ன வார்த்தை தான். இதை மத்திய அமைச்சர் மோகன் ராம் இருக்கார்ல நாயுடு கட்சியில், அவர் இன்னொருத்தர் இருக்கார் சந்திரசேகர், அவர் சொல்லியிருந்தால் கூட இந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. அப்போ மோடிக்கு முட்டு கொடுக்க பெரிய முட்டு கொடுத்தவர் நாரா லோகேஷ். மோடி வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது, ஏங்க இதெல்லாம் ஒரு திட்டமாங்க, இதெல்லாம் ஒரு திட்டம், நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரங்கெல்லாம் தூக்கி போடுவீங்க, அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு வராங்க, நாளைக்கு இப்படியே விட்டா கமிஷனரு டிஜிபி இதுக்கெல்லாம் கூட தனியார்லேருந்து ஆள் எடுத்துக்கிறோம். சாதாரண காவல்துறையில் இருக்காங்கல்ல 8 நிறையா போஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு. ஆனால் அந்த டிஐஜி கமிஷனர் இதெல்லாம் வெளியிலேருந்து நான் ரெக்ரூட் பண்ணுவோன்ட்டு ஆர்எஸ்எஸ் காரங்களை தூக்கி போட்டால் என்ன பண்ணுவீங்க. இப்போ பாதுகாப்புத்துறை இருக்குது, ராணுவத்துறை ராணுவ தளபதி இருக்கார், அவரையும் நாங்கள் வெளியிலேருந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, என்னங்க இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏற்கனவே செபி தலைவர் இருக்காங்கல்ல, இப்போ அந்த அம்மா ஒரு அம்மா ஏமாத்திருச்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த அம்மா இதுக்கு முன்னாடி இருந்த சித்ரான்னு ஒரு அம்மா, இந்த முனிவர் இமயமலை முனிவர் சொன்னார்னு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, இவங்க எல்லாமே என்னென்னா இதே மாதிரி மோடி இந்த சொல்கிறாருல அந்த கோட்டாவில் வந்தவங்க. அரசாங்க ஊழியர்னாலும் நம்ம ஏதாவது கேள்வி கேட்கலாம், அவங்க ஒரு தப்பு பண்ணாலும் ஏற்கனவே அவங்க நிறைய அனுபவம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பண்ணுவாங்க. வெளியிலேருந்து வரவங்ககிட்ட நீங்கள் என்ன தகுதி எதிர்பார்ப்பீங்க, கார்ப்பரேட்லேருந்து வந்தவர் பெஸ்ட்டாக அரசாங்க ஊழியர் பெஸ்ட்டானா, நீங்கள் 1000 தடவை அரசாங்க ஊழியர் தான் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக சொன்னால் 10 ரூபா வாங்கினாலும் ஒழுங்காக இருப்பாருங்க அவரே, ஏன்னா அந்த மக்களோட கஷ்டம் தெரியுங்க. கார்ப்பரேட்டில் இருக்கவங்க பணத்தை மட்டுமே சிந்திப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நிதிஷ்குமார் கட்சியும் சிராக் பாஸ்வான் கட்சியும், நிதிஷ்குமார் கட்சி நேத்தியே சொல்லிடுச்சு அந்த தியாகி, அவர் என்ன சொன்னார், ஏங்க இது என்னங்க தப்புங்க, இதெல்லாம் இடஒதுக்கீடுங்கிறது எங்களுடைய தாரக மந்திரம், இடஒதுக்கீட்டில் யாராவது கை வச்சா எங்களுக்கு பிடிக்காது, இதில் நாங்கள் உடன்பாடு இல்லை, ரைட்டா. ரெண்டாவது சிராக் பாஸ்வான் தலித்து அவர்கிட்ட பிரிஞ்சு போயிட்டு இருக்கு, அவர் என்ன சொல்கிறார், ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே, என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நிஷாத் பார்ட்டி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்னாதல் சொல்லிட்டாங்க. அப்போ இத்தனை பேர் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணிட்டார் மோடி, இல்லை இல்லை நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு திரும்ப வாங்கிறாங்க.
சாதாரணமாக தெலுங்கு தேசம் கட்சிக்கு இப்போ என்ன தெரியுமா பேசுகிறாங்களாம், நாயுடு இவங்க ஜெகன் கட்சி என்ன தெரியுமா பேசுகிறாங்களாம், ஜெகனும் ஷர்மிளா கட்சியும் அங்கே காங்கிரஸு என்ன நாயுடு, நீங்கள் நாயுடுகாரு என்ன நீங்கள் பெரிய லெவலில் ஆள், நீங்கள் தான் பெரிய ஆள் நினச்சிங்க, நீங்கள் சொன்னால் மோடி கேட்பா இருந்தீங்க, மோடி கொண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, இது அயோக்கியத்தனமான திட்டம் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் போய் வழியை வாலண்டியர் ஆதரவு தெரிவிச்சுட்டு அதுக்கு காரணம் ஒன்று உங்கள் பையன் சொன்னார்னா இது மாதிரி ஒரு சூப்பர் திட்டம் இல்லைன்னாரு. உங்கள் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி மோடி வாபஸ் வாங்கிட்டார். இப்போ யாருக்கு அசிங்கம், மோடிக்கு அதுவும் அசிங்கம் இல்லை, உங்களுக்கு தான் அசிங்கம். இப்போ நாராளாகிய லோகேஷ்ட்ட போய் கேட்டால் என்ன பதில் சொல்லுவார், என்னங்க நீங்கள் மோடி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரார், நீங்கள் தான் நேற்று சூப்பர் திட்டம் நீங்கள் இது மாதிரி ஒரு திட்டம் கடம்பளைய யாருக்கு யோசிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு திட்டம்னு சொன்னீங்க. இன்னொன்று இதை நீங்கள் ஆதரிக்கிறது ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்கும், எங்கள் கட்சியோட நிலைப்பாடு இதுன்னு சொன்னீங்க. இப்போ வாபஸ் வாங்கிட்டதுனால மோடி செஞ்சது தப்பாக ரைட்டானா என்ன பதில் சொல்லுவார், இல்லைங்க மோடி செஞ்சது ரைட்டும் பாரா, ஏன்னா நேற்று தான் நீங்கள் சூப்பர் திட்டம்னு சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்லுவார். அப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு அங்கே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசுகிறாரு, இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத் தொலைக்காட்சியில் என்னங்க அதை நினச்சிட்ருக்காரு, அதாவது வந்து நிதிஷ்குமார் வந்து ஒரு விஷயத்தை வந்து எதுக்குறாருன்னு பின்வாங்கிறதா, அப்போ நாங்களாம் என்ன, அப்போ நாயுடு என்ன நினச்சிட்டிங்க, என்ன நாயுடுக்கு ஒரு மரியாதையே இல்லை, பிஜேபி வந்து ஒரு மோசமான கட்சி எங்களுக்கு தெரிஞ்சு இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் மேல்மட்டத்தை விடுங்க தொண்டர்கள் நினைப்பாங்க, நாயுடுக்கும் இது அசிங்கம், என்னடா வாலண்டியராக போய் ஆதரவு வேறு கொடுத்தோம் இருந்தாலும் இப்படி கவுத்து விட்டாருன்ட்டு. அதனால தான் ரொம்ப உஷாராக வக்பு வாரியத்துக்கு வந்து ஆதரவு, ஆனால் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து கூட்டுக்குழுக்கு அனுப்பணும்னு அவங்க தான் சொன்னாங்க. ஒருவேளை நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு கூட்டுக்குழு விசாரணைக்கு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு விசாரணைக்கு கேட்காம விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் மானம் போயிருக்கும், ஏன்னா ஜெகன் வந்து அதை ஒத்துக்கலை. அப்போ வக்பு வாரியத்துலையும் அடி வாங்கியிருப்பீங்க, இதுலேயும் அடி வாங்கியிருப்பீங்க. இப்போவே சொல்கிறோம் வக்பு வாரியத்துலையும் அடி தான் இருக்குது, தேவையில்லாமல் இதுக்கு ஆதரிச்சார், அது கழுவுற மீனும் நழுவுற மீன் ஆதரிப்பாராம், ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போகணுமா, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போனால் வேலைக்கே ஆகாதுன்னு நாயுடுக்கு தெரியும், வெளிப்படையாக பண்ண வேண்டியதானே. ஏங்க உங்களோட கம்மி எம்பிகளை வச்சுருக்க நிதிஷ்குமார் வந்து எதுக்குறாரு, அடுத்த வருஷம் அவருக்கு தேர்தல், அவருக்கு இருக்க உணர்வு உங்களுக்கு இல்லை, ஏன் ஏன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தேர்தல் நாயுடுக்கு, பிரச்சனை இல்லை நாயுடுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, எதையும் பேசலாம் பார்த்துக்கலாம், அஞ்சு வருஷம் இருக்குது, மோடி இருக்குது, மோடி அஞ்சு வருஷம் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை, சூப்பர் மெஜாரிட்டியில் இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாயுடு நம்ம என்ன கேட்குறோம்னா ஒரு இடஒதுக்கீடுங்கிறது தலித் மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஓபிசி எல்லாத்துடைய உரிமை, அதில் போய் மோடி கை வைக்கிறாரு, அதுக்கும் நீ ஆமாம் போடுறீங்கன்னா அப்போ நீ என்ன ஹைடெக் முதல்வர், கொஞ்சம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், ரேவந்த் ரெட்டி விடுங்க, நீங்கள் காங்கிரஸு பிஜேபி கூட்டணி கட்சியை இவ்வளவு இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஆதரவு தெரிவிக்கணும்னா நீங்கள் அவ்வளோ புத்திசாலி, மற்றவங்களாம் இடிச்சவாயின்னு நினைக்கிறீங்க, அந்த புத்திசாலித்தனத்துக்கு தான் ஜெயிலில் இருந்தீங்க, ஜெயிலில் இருந்துட்டு உங்கள் பையனை விட்டு அமித்ஷா எத்தனை தடவை நீங்கள் ட்ரை பண்ணீங்க, எத்தனை தடவை அப்பாயின்மெண்ட் கொடுக்காம உங்களுக்கு விட்டாங்க, நீங்கள் ஏதோ பெரிய கிங் மேக்கர் கிங் மேக்கர்னால் இது மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நாயுடுக்கு புகழை தேடித்தராது, ஏன்னா வயசு வேறு ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து நாயுடுக்கு ரொம்ப, ஏன்னா நீ நினைக்கலாம் நீங்கள் வலிமையாக இருக்கேன்னு நினைக்கலாம், கண்டிமிக்கும் நேரத்தில் எதுவும் மாறும் அது நாயுடுக்கும் புரியும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு பண்ணுறாரு தெரியல. இதனால் இப்போ நாயுடு இப்போ இன்னும் இனிமேல் என்ன பண்ணுவாங்க நாயுடு கட்சி, ஐயோ இனிமேல் மோடி வந்து ஏதாவது பிரச்சனையான சட்டம் கொண்டு வந்தால் அமைதியாக இருந்துடணும், ரெண்டு சட்டத்தை ஆதரித்தோம், இப்போ மூணாவது ஒரு சட்டம் மோடி கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆதரவு கேட்டார்னா எப்போ வேணாம்பா, ரெண்டு சட்டம் நாங்கள் ஆதரித்தோம், முகத்தில் கரியை பூச்சி விட்டீங்க, ரெண்டுமே நிறைவேறலை, நிறைவேறக்கூடிய திட்டமாக ஒன்று கொண்டு வாங்க, அது ஆதரிக்கிறோம், என்னங்க அது, கல்வி இடஒதுக்கீடு எல்லாத்துலேயுமே தலித்துகள் இஸ்லாமியர்கள்லாம் சம பங்கு கொடுங்க, இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லுங்கள், அதுக்கு வேணால் நாங்கள் ஆதரிக்கிறோன்னா மோடி போய் எங்கள் தலையை முகத்தை வச்சுக்குவார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளவு ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் பாருங்களேன் இந்த கவர்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்குன்னாங்கல்ல, கொஞ்சம் நாளாக பாருங்கள் ஏதாவது நல்லா போகுதா, எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை, நிதிஷ் கட்சி பிரச்சனை பண்ணுது, அவன் பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க போடுற திட்டம் எல்லாம் என்னென்னா மோடிக்க சர்க்கார் நினச்சிட்டு போடுறாங்க, இது மோடிக்க சர்க்காரில் என்டிஏ சர்க்காருங்கிறது மோடிக்கு இன்னும் தெரியல. இதில் என்னென்னா இவர் சொல்கிற மாதிரி அடுத்து வந்து உக்ரைன் போரை நிறுத்த உக்ரைன் போராறாம், அதான் நம்ம ஆளுங்க சொன்னாங்க ஏங்க அப்படியே அமாஸ்க்கு போயிட்டு இருந்துருங்க அந்த போரையும் நிறுத்திடுங்க, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வயநாடுக்கு நீங்கள் பத்து காசு தரல, இதில் வேறு வெளிநாட்டிலேருந்து குடியமர்த்துறாங்களாம், இந்தியா குடியுரிமை கொடுக்குறாங்களாம், இங்கே இருக்கவங்களே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, அவனுக்கு சாப்பாடு போட வக்கு இல்லை, இதில் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே குடியமர்த்து வாங்கலாம், அது இஸ்லாமியர் கடை இல்லையா, ஏன்னா இஸ்லாமியர் அதிகமாக சாப்பிடுவாங்களா நமக்கு தெரியல, இலங்கை தமிழருக்கு இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விரைவில் மூடுவலா ஏற்படுத்த தயாராகிவிட்டது பிஜேபி அரசு, பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.